மற்றும் திசைகளின் பக்குமணி செய்திகள். கார் டயர்களை சுட்டு ஆடவனை போலீசார் வளைத்து பிடித்தனர். செந்தூரில் பரபரப்பு. போலீஸ் குழு ஒன்று சந்தேக பேர்வழியை காரில் துரத்தி கொண்டு வந்த சம்பவத்தில் சரமரியாக துப்பாக்கிச் சூடு எழுப்பப்பட்டதால் கோலாலம்பூர் செந்தூர் வட்டாரத்தில் மக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இந்த பரபரப்பான சம்பவம் இன்று மதியம் 3:40 மணி அளவில் செந்தூர் பசாருக்கு அருகில் உள்ள ஓங் தைக்கும் பேரங்காடி வளாகத்தின் முன் ஸ்ரீ திரங்கானு அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் பஸ் நிறுத்தத்திற்கு அருகில் நிகழ்ந்தது. ஓங் தைக்கும் பேரங்காடி முன் காரை நிறுத்துவது போல் நிறுத்திய அந்த ஆசாமி போலீசார் துரத்தி கொண்டு ஓடி வருவதற்குள் மின்னல் வேகத்தில் காரில் தப்பிக்க முற்பட்ட போது போலீஸ் குழுவினர் அந்த காரின் டயரை அதிரடியாக 5-6 முறை சுட்டபோது சம்பந்தப்பட்ட ஆசாமி தப்பிக்க முடியாமல் காருக்குள்ளேயே சிக்கினான். பின்னர் போலீசார் அந்த காரை சூழ்ந்து கொண்டு அவரை வளைத்து பிடித்தனர். 30 இருக்கலாம் என்று நம்பப்படும் அந்த ஆசாமி போதைப்பொருள் கடத்தல்காரன் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அவனை வளைத்து பிடித்து கைது செய்து போலீஸ் காருக்குள் ஏற்றப்பட்ட பின்னர் அவனது காரை போலீசார் சோதனையிட்ட போது அதற்குள் பெரிய அளவில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிகிறது. மக்கள் நடமாட்ட மிக்க பகுதியில் பட்ட பகலில் நிகழ்ந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினால் மக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இச்சம்பவம் தொடர்பில் செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் SCP எஸ் சண்முகமூர்த்தி செய்தியாளர்கள் கூட்டத்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜகூர் தெப்ராவ் தொழிற்பேட்டை பகுதியில் நாட்டின் தேசிய கொடியான ஜலோர் கெமிலாங்கை தலைகீழாக கட்டி பறக்க விட்டதற்காக அந்த தளவாட தொழிற்சாலையின் நிர்வாகி உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் நேற்று கைது செய்யப்பட்டதாக ஜகூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அயூப்கான் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார். 56 நிர்வாகி, 56 மனிதவள அதிகாரி, 23 பெண் குமாஸ்தா மற்றும் 35 வங்காளதேச பிரஜை ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக அயூப்கான் குறிப்பிட்டார். மலேசியாவின் தேசிய கொடி தலைகீழாக கட்டப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் செய்த போலீஸ் புகாரை தொடர்ந்து டத்தோ ஓன் போலீஸ் நிலையத்தால் மேற்கொண்ட சோதனையின் மூலம் அந்த தளவாட தொழிற்சாலையின் 4 முக்கிய அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டனர். அந்த தொழிற்சாலை கடந்த 8 அப்பகுதியில் செயல்பட்டு வருவதாக அய்யப்கான் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் மாதம் வெளியிடப்பட்டுள்ள வேலை இழந்தவர்களின் எண்ணிக்கை விகிதத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய மாதாந்திர தவணைப் பணம் மேலும் 6 காலத்திற்கு ஒத்திவைப்பது அவசியமாகிறது என்று ஜாசேகா தலைமைச் செயலாளர் லிம் ஹுவான் ஹெங் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த மே மாதம் 5.3 இருந்த வேலை இழந்தவர்களின் எண்ணிக்கை விகிதம் கடந்த ஜூன் மாதம் 4.9 சற்று குறைந்திருந்த போதிலும் வங்கிக் கடனை மேலும் 6 காலத்திற்கு ஒத்திவைக்க முடியாது என்பதற்கு இதனை ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று முன்னாள் நிதியமைச்சருமான லிம் குவான் ஹெங் குறிப்பிட்டார். வங்கிக் கடன் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதன் மூலம் வேலை இழந்தவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்பு சற்று குறைந்துள்ளது என்பதை இது நிரூபிப்பதாக இருக்கிறது என்பதால் வங்கிக் கடன் ஒத்திவைப்பு அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை மேலும் 6 காலத்திற்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்று லிம் கேட்டுக்கொண்டார். மலேசிய தென்னிந்திய வர்த்தக சம்மேளனமும் சபா மொபைல் ஆஃப் அறவாரியமும் இணைந்து வர்த்தக புரிந்துணர்வு உடன்பாடு ஒன்றை செய்துள்ளன. நேற்று ஆகஸ்ட் 11 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் காஜாங் செராஸ் 11 மைலில் உள்ள அலுவலகத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. மலேசிய தென்னிந்திய வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எஸ் வேணுகோபாலும் சபா மாநில மொபைல் ஆஃப் அறவாரியத்தின் தலைமைச் செயலாளர் டாக்டர் முகமது அப்பாஸ் பிள்ளையும் இணைந்து இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கலாச்சாரம், சமூகவியல், பொருளாதாரம், வர்த்தகம், சுற்றுலா, சுகாதார கவனிப்பு, கல்வி மற்றும் இதர அம்சங்களை மேம்படுத்துவது தொடர்பாக மலேசிய தென்னிந்திய வர்த்தக சம்மேளனத்திற்கும் சபா மொபைல் ஆஃப் அறவாரியத்திற்கும் இடையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த கையெழுத்து ஒப்பந்த சடங்கில் தொழிலதிபர்கள், தொழில் முனைவர்கள், தொழில் ஆலோசகர்கள் உட்பட வர்த்தக பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்விற்கு ஒத்துழைப்பு நல்கிய டத்தின் டாக்டர் சுகுணேஸ்வரி மற்றும் ஸ்டார் பப்ளிகேஷன் ராம்குமாரி ஆகியோருக்கு சம்மேளனத்தின் சார்பில் அதன் தகவல் அதிகாரி டாக்டர் KS பாஸ்கரன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நினைக்கிறேன் சூப்பர். அப்ப நீ போன மாதிரி தான் சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை. இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 கூந்தலை கருகரினு மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு.
குவாலாலம்பூர் மாநகரில் அந்நிய நாட்டவர்களால் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வரும் வர்த்தக தலங்களுக்கு எதிராக மாநகர் மன்ற அமலாக்கப் பிரிவினர் முழு வீச்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் செராஸ் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குவாலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் 11 அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்ட 3 வெவ்வேறு அமலாக்க நடவடிக்கைகளில் சட்டவிரோத கடைகள் உடைக்கப்பட்டதுடன் அவற்றின் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் பின்னர் செராஸ் ஜலான் லெம்போங்கில் உள்ள மாநகர் மன்ற கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டன. கொரோனா கிருமி தொற்று பரவல் தாக்கத்தின் காரணமாக சில முதலாளிமார்கள் ஆள்பள இலாக்காவில் தெரிவிக்காமலேயே தங்கள் தொழிலாளர்களை வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்து வருவது அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களை நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக பணி நீக்கம் செய்வது உட்பட விருப்புரிமையின் பேரில் அவர்கள் பணியிலிருந்து விலகுவது அல்லது அவர்களின் சம்பளத்தை குறைத்தல் போன்ற நடவடிக்கைகளை முதலாளிமார்கள் மேற்கொள்வார்களே ஆனால் 1955 ஆண்டு தொழிலாளர் சட்டம் 63 விதியின் கீழ் தொழிலாளர் பணிநீக்கம் அல்லது சம்பள குறைப்பு மீதான பாரத்தை பூர்த்தி செய்து 30 முன்னதாகவே ஆள்பள இலாக்கா அலுவலகத்தில் சமர்ப்பித்தாக வேண்டும் என்று அமைச்சர் சரவணன் குறிப்பிட்டார். ஆனால் வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர் காப்புறுதி திட்டத்தின் கீழ் அனுகூலம் கேட்டு செய்துள்ள விண்ணப்பங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் முதலாளிமார்கள் சமர்ப்பித்துள்ள பாரங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாக வேறுபாடுகள் காட்டுகின்றன என்று அமைச்சர் சரவணன் தெரிவித்துள்ளார். எனினும் இவ்வாறு தொழிலாளர்களின் வேலை நீக்க பாரங்களை வேண்டுமென்றே சமர்ப்பிக்காமல் இருக்கும் முதலாளிமார்களுக்கு எதிராக மனிதவள அமைச்சு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று சரவணன் எச்சரித்துள்ளார். பேராக் தஞ்சோங் மலிம் சிலிம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்னோ தனது வேட்பாளரை இன்று அறிவித்துள்ளது. தஞ்சோங் மலிம் அம்னோ டிவிஷனின் இடைக்கால தலைவர் முகமது ஜைடி அசிஸ் இந்த இடைத்தேர்தலில் அம்னோ சார்பில் போட்டியிடுவார் என்று பேரா மாநில அம்னோ தொடர்பு குழு தலைவர் சாரணி முகமது தெரிவித்துள்ளார். இதனிடையே மலாய் சுதந்திர கட்சி என்று புதிய கட்சியை தோற்றுவித்திருக்கும் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது தனது கட்சி சார்பில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரின் பெயரை இன்று இரவு அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிலிம் இடைத்தேர்தலின் வேட்புமனு தாக்கல் வரும் August 15 வாக்களிப்பு August 29 என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள ஏழை மக்களை குறிவைத்து அவர்களின் சிறுநீரகங்கள் உட்பட உடல் உறுப்புகளை விற்பனை செய்து தருவதாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்து வருவதாக கூறப்படும் மலேசிய ஆடவர் ஒருவர் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட ஆடவர் தற்போது போலீசாரால் தேடப்பட்டு வருவதாக போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் தெரிவித்துள்ளார். சிறுநீரக விற்பனை தொடர்பாக பிரிட்டனில் உள்ள பிரபல பத்திரிகை த சன்னுக்கு பேட்டியளித்துள்ள அந்த மலேசியர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பிலிப்பைன்ஸில் நடைபெறுவதாகவும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை லஞ்சம் உட்பட பிரிட்டிஷ் சுற்றுப்பயணிகளுக்கு 85 ஸ்டெர்லிங் செலவில் அனைத்தும் கனக்கச்சிதமாக முடித்துக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அந்த மலேசிய பிரஜை பேட்டியளித்து இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக 45 சிறுநீரக விற்பனைக்கு தாம் ஏஜென்டாக செயல்பட்டதாகவும் அந்த ஆடவர் கூறுகிறார். உலகம் முழுவதும் 100 மேற்பட்டவர்கள் தங்களின் சிறுநீரகங்களை விற்பனை செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அந்த மலேசியர் தமது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 கிளம்பணும். 5 வெயிட் அண்ட் சி. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். சுசானா ஈஸி ஃபார் மேன். கோலாலம்பூர் மாநகரில் மெரிடேக்கா சதுக்கம் எனப்படும் ரத்தாரான் மெரிடேக்காவிற்கு தனிச்சிறப்பும் தனித்துவமும் உண்டு. கோலாலம்பூரின் மையப்பகுதியில் வரலாற்று பூர்வமான ஜலான் ராஜாவில் சுல்தான் அப்துல் சமாத் கட்டடத்தின் மணிக்கூண்டிற்கு முன்புறமும் பழமை வாய்ந்த ராயல் சிலாங்கூர் கிளப் எதிர்புறமும் அரசாங்கத்தின் முந்தைய அரசு அலுவலகங்கள் வீற்றிருந்த கட்டடங்களுக்கும் அருகில் ரத்தாரான் மெரிடேக்கா வீற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தின கொண்டாட்டமும் அணிவகுப்பும் இங்குதான் நடைபெறுகிறது. வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் அதிக அளவில் வருகை தரும் ஒரு பகுதியாகவே ரத்தாரான் மெரிடேக்கா விளங்குகிறது. இத்தகைய வரலாற்று பூர்வமான ஒரு இடத்தில் சில தனி நபர்கள் தங்களின் உள்ளாடைகள் முதல் பெண்களின் உடைகள் வரையில் துவைத்து உலர வைக்கும் பகுதியாக இந்த ரத்தாரான் மெரிடேக்காவை பயன்படுத்தி வருவது வெட்கி தலைமுனிய வைத்துள்ளது. தொடக்கத்தில் மெரிடேக்கா சதுக்க பணியாளர்களின் சாதாரண எச்சரிக்கையுடன் இதுபோன்ற காரியத்தில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொண்ட சில நபர்கள்
தற்போது சுற்றுப்பயணிகள் வருகை தரும் முன்வாசல் பகுதியிலேயே உள்ளாடைகள் முதல் பல வகையான துணிகளை துவைத்து உலர வைத்திருப்பது முகம் சுளிக்க வைக்கிறது. நிரந்தர வீடுகளின்றி குவாலாலம்பூரில் சுற்றித் திரிகின்றவர்களின் வேலையாக இது இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இவ்விவகாரம் தற்போது குவாலாலம்பூர் மேயர் டத்தோ பண்டார் நோர்ஹிஷா மகமட் டக்லானின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இனியாவது அப்பகுதியில் இதுபோன்று துணிகள் உலர வைக்கும் செயல்கள் நிறுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பினாங் செப்ராங் பிரை தெங்கா புகிட் தெங்காவில் போதைப்பொருள் பதனிடும் கூடத்தை நடத்தி வந்த இரு ஆசாமிகளை மாநில போலீசார் வளைத்து பிடித்துள்ளனர். இதன் மூலம் 447,320 வெள்ளி மதிப்புள்ள பலதரப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக பினாங் மாநில போலீஸ் துணைத் தலைவர் டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் மசீத் தெரிவித்துள்ளார். புகிட் தெங்காவில் மிக ரகசியமாக செயல்பட்டு வந்த போதைப்பொருள் பதனிடும் அந்த கூடத்தை போலீசார் கடந்த ஒரு மாத காலமாக மிக அணுக்கமாக கண்காணித்து வந்ததாகவும் கடந்த July 30 மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையின் போது 47 வயது மதிக்கத்தக்க இரு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அவர்கள் போதைப்பொருளை பதனிட்டு வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அப்துல் அசீஸ் தெரிவித்தார். பினாங் கபாலா பத்தாஸ் ஜாலான் பாடாங் மெனோராவில் 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் மரணமடைந்தார். இச்சம்பவம் நேற்று மாலை 3:45 மணி அளவில் நிகழ்ந்தது. டத்தோ ஓன் இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 36 வயது வகிடா நஜீப் ரோஸ்லான் என்பவரே இந்த சம்பவத்தில் மாண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் ஒரு புரோட்டான் சாகா, ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு நிசான் செரோனா கார் மற்றும் டொயோட்டா ஹைலக்ஸ் ஆகிய 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாக செப்ராங்புரை உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நூர் ஜைனி முகமட் நூர் குறிப்பிட்டார். திடீரென்று எதிர்புறம் வந்த மோட்டார் சைக்கிளை மோதுவதிலிருந்து தவிர்க்க தமது காரை திருப்பிய போது இதர வாகனங்கள் அந்த ஆசிரியரின் காரை மோதியது. இதில் ஆசிரியர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டார். மோட்டார் சைக்கிள் ஓட்டி கடும் காயத்திற்கு ஆளானார். நாட்டில் கொரோனா கிருமி தொற்று தொடர்பில் இன்று புதன்கிழமை 11 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் மொத்தம் 9,114 சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். புதிய சம்பவங்களில் 8 இறக்குமதி செய்யப்பட்டவையாகும். இதர 3 சம்பவங்கள் உள்நாட்டில் பதிவு செய்யப்பட்டவையாகும் என்று டாக்டர் நூர் குறிப்பிட்டார். எனினும் இன்று புதிய மரண சம்பவம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட 125 மரண சம்பவங்கள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.